ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோ யாரை பற்றி அப்படின்னா, த கிரேட் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களை பற்றி தான். ஃபிடல் காஸ்ட்ரோவா? உலகமே கொரோனா வைரஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் நான் இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்ற ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்துட்டு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி 18ஆம் தேதி நடந்த ஒரு இன்சிடெண்ட், அதாவது அமெரிக்காவிலிருந்து பிரிட்டன் கிளம்புன ஒரு கப்பல் இருந்தது. அதில் மொத்தம் 1000 பேசஞ்சர்ஸ் இருந்திருப்பாங்க, அண்ட் ஒரு 100 வேலையாட்கள் அங்கே இருந்திருக்காங்க அந்த கப்பலில். ஸோ அந்த கப்பல் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து பிரிட்டன் போகிற கப்பல். அதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் இருந்திருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா, அது 40 மனிதர்களுக்கு பரவிடுச்சு. ஸோ டோட்டலாக 40 பேர் வந்துட்டு டவுட்ஃபுல் கண்டிஷனில் இருக்காங்க, அண்ட் ஒருத்தர் வந்துட்டு கொரோனா வைரஸ் கன்ஃபார்மாக இருக்குன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் போக போக எல்லா மக்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிரும், 1000 பேருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி இந்த பிரச்சனை பெருசாக ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் வந்துட்டு ரொம்ப அமெரிக்காவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அமெரிக்கா கிட்டே சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு இங்கே தரையிறங்கிக்கிறோம், இப்போ எங்கக்கிட்ட ப்ராப்ளமாக இருக்குது, நாங்கள் தரையிறங்கிக்கிட்டுமான் போது அமெரிக்கா சொல்லுது, உங்ககிட்ட கொரோனா வைரஸ் இருக்குது, நீ ஏன் நாட்டுக்கு வந்து என்னதும் பண்ணிடாத, தயவு செஞ்சு எங்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க மற்ற குட்டி குட்டி மற்ற அமெரிக்க மாகாணங்களும் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கியூபா மட்டும், ஓகே நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா நீங்கள் பிரிட்டன் போய்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அதனால் அந்த கப்பல் உடனே பக்கத்தில் இருக்க கியூபாவுக்கு போகுது. அங்கே வந்து மக்களுக்கு முதலுதவி செய்யப்படுது. அதுக்கப்புறமா அந்த மக்களை 4 தனி விமானம் மூலிமா அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்களாம். ஸோ இந்த நியூஸ் நான் படிக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, கியூபா நாட்டுக்காரங்களுக்கு எப்படி இவ்வளோ கட்ஸ் இருக்குது, எதனால் இப்படி பண்ணாங்க அப்படின்னு படிக்கும்போது தான் வந்துட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதாக வந்தது. ஸோ அவரை பற்றி கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, கியூபாவோட பொது உடைமை புரட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்துட்டு பேட்டிஸ்டா அப்படின்ற கவர்மெண்ட்டை எதிர்த்து 1959 1976 வரை கியூபாவோட பிரதமராகவும், 1976 2008 வரை ஜனாதிபதியாகவும் இருந்திருக்காரு. பார்த்தோம் அப்படின்னா, உலகத்திலே ரொம்ப நீண்ட காலத்துக்கு தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரோட அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அவர்கள் வந்துட்டு ஹவானா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தோம்னா, அப்போ இருந்தே இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசியல் தீ அப்படின்றது இவரோட மனசில் விதைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவர் காலேஜ் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. இவரோட பேச்சு திறமையை பார்த்து மக்கள் எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவரோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கியூபாவோட வளங்கள் கியூபாவுக்கு தான் சொந்தம், இதை வெளியே எங்கேயும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் இவரோட கருத்தாக இருந்தது. 1952 பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெட்டிஸ்டா கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட கை பொம்மையாக மாறிட்டார். அதனால் வந்துட்டு நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு பிடிக்கவே இல்லை. அண்ட் இவர் வந்துட்டு மெக்சிகோவில் இருக்கும்போது இவருக்கு ஷேகுவேரா அவர் கூட ஒரு அறிமுகம் கிடைச்சது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யங்ஸ்டர்ஸ், விவசாயிகள், நாட்டு விடுதலைக்காக நம்ம தான் புரட்சி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப தீயாக எல்லார் மனசுலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1959 வந்துட்டு காஸ்ட்ரோ அவர்கள் கையில் இந்த நாடு கிடைச்சதும் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஸோ ஓகே நம்ம இவரையும் வந்துட்டு நம்ம பக்கம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்ரோக்கிட்ட ட்ரை பண்ணாங்க. பட் அவர் ரொம்ப தம் மக்களோட வாழ்வாதாரம் தான் தனக்கு முக்கியம்ன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். ஸோ அமெரிக்கா இவங்க மேலே நிறைய பொருளாதார தடையை போட்டாங்க. ஸோ அமெரிக்கானே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அமெரிக்காவை பற்றி நமக்கு தெரியும், ஒரு விஷயம் அவங்க செஞ்சிட்டாங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தப்பே செஞ்சாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் எப்படி ரா ஏஜென்சி இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து சிஐஏ அப்படின்றது இருக்குது. ஸோ இவங்க மூலயமா 600 மேற்பட்ட முறை வந்துட்டு நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கியூபாவில் வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு இயற்கை பேரிடர் வருது. அதில் வந்து மக்கள் கொத்து கொத்தாக சாகுறாங்க. அப்போ வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் வந்துட்டு எல்லா நாடுகளையும் போய் கேட்குறாரு, எங்கள் நாட்டில் மக்கள் நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க, உங்களோட மருத்துவ குழுவாக அனுப்புங்க, எங்கள் மக்களை காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டுறாங்க. பட் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் கேட்குறாங்க, பட் எந்த நாடும் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா அமெரிக்கான்ற ஒரு பெரும் சக்தி வந்து இவங்க மேலே பொருளாதார தடையை போட்டிருக்காங்க. அதையும் மீறி நம்ம போய் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நம்ம நாட்டு மேலே கோவம் வந்துடும். அதாவது இப்போ இந்தியா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, கியூபாவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அமெரிக்காக்காரனுக்கு இந்தியா மேலே கோவம் வந்துடும் பயந்து எந்த நாடுமே வந்து கியூபாவுக்கு ஹெல்ப் பண்ணலை, அவங்கள தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ தான் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் வந்துட்டு ஒரு முடிவெடுத்தார்.
கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்துட்டு இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு முயற்சியாக எடுத்து ஆரம்பித்தார். அண்ட் 1995 சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா கியூபாவில் வந்து 96% வந்துட்டு மக்கள் வந்துட்டு கல்வியில் சிறந்து விளங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் 60% ஆஃப் லேடிஸ் பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜியில் ஹையாக இருந்தாங்க. அண்ட் மெடிசன் ஃபீல்டுலேயும் ரொம்ப தரமான மருத்துவத்திலையும் வந்துட்டு கியூபா அப்படின்ற நாடு உயர்ந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ அதாவது எவனுமே எனக்கு ஹெல்ப் பண்ண வரலை அப்படின்னு போது நானே என் சொந்த கையை ஊனி நான் நின்று காட்ட வேண்டாம் அப்படின்னு கியூபா நின்று இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் வந்துட்டு கியூபா நாட்டிலேருந்து ஒரு மெடிசன் ஆல்ஃபா 2B அப்படின்ற ஒரு மெடிசனை வந்து நாங்கள் சைனாக்கு கொடுத்தோம். அந்த மெடிசன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கியூபா சொல்கிறாங்க. பட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுக்கு எந்த ஒரு அஃபீஷியலாக அக்செப்ட் பண்ணவே இல்லை. பட் கியூபாவில் வந்து மெடிசன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 ஆண்டுகள் அதாவது இன்னைக்கு வரைக்கும் கியூபாவை ஒரு பெரிய சர்வாதிகாரான அமெரிக்கா வந்து என்னதான் 60 ஆண்டுகள் அதாவது இன்னைக்கு வரைக்கும் தன்னை ஒடுக்கப்பட்டு வச்சிருந்தாலும் கியூபா நாட்டை பொறுத்தவரை சுகாதாரம் அப்படின்றது அடிப்படை தவிர அது ஒரு வியாபாரம் அல்ல அப்படின்றது தான் வந்துட்டு ஃபிடல் காஸ்ட்ரோவாகட்டும் ஷேகுவராகட்டும் அவர் விதித்த விதை தான் இன்றைக்கி அவங்க நாட்டில் விருட்சமாக வளர்ந்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ கியூபா நாட்டை பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ் அப்படின்றது வேக்சினேஷன்றது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திப்பா இந்த கொரோனா வைரஸை தடுக்கும் அப்படின்றது நிறைய வல்லுநர்களால் சொல்லப்பட்டுட்டு வருது. நம்ம ஒவ்வொருத்தர் சர்ச் பண்ணதான் ஒவ்வொருத்தருக்கும் இதை பத்தி நாலேஜ் வர வரதான் இதுக்கான மருந்து அப்படின்றது உண்மையான மருந்துன்றது நமக்கு கிடைக்க வரும். ஸோ பார்க்கலாம் உலக நாடுகள் கியூபாவோட அந்த மெடிசனை அக்செப்ட் பண்றாங்களா, இந்த நோயை எதிர்த்து என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் தயவு செஞ்சு எல்லாரும் கியூபாவை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம பிரித்யு சாய் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.